ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 4v4 கிளாஸ் கார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும், அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நடந்த, அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ரெண்டு பேருக்கும் நடந்த 4v4 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். யார் யார் டீம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வந்து ரவுடி எஸ்பைங்கிற ஒரு டீமு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரபுங்கிறவர். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த 4v4 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் அடிச்சு முடிஞ்சவரை பழகி பாருங்கள். ரூம் மேட்சாக இருந்தாலும் சரி, கிளாஸ் ஸ்குவாடு ரேங்கடு நீங்கள் போனீங்கன்னா சரி, இல்லை கிளாஸ் ஸ்குவாட் சாதாரணது போனீங்களாலும் சரி, முடிஞ்சவரையே ஹைட் எடுத்து இல்லைனா ஒன் டேப் அடிச்சுட்டு க்ளூவில் போட்டு பழகிங்க. இப்போ பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒன் டேப் அடிச்சிட்டாரு, உடனே அவர் அங்கிட்டு க்ளூவால் போட்டார். பாருங்கள், ஒவ்வொரு பிளேயரையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே தெரியும், ஒன் டே அடிச்சுட்டு க்ளூவால் போடுறது தான் வந்து முக்கால்வாசி ப்ரோ பிளேயரோட வந்து ஹாபியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்களாம் வந்து அதிலே பழகினவங்க. க்ளூவால் போட்டு நீங்கள் எவ்வளோ திங்கிறீங்களோ அவ்வளோ பெஸ்ட்டு. இப்போ வந்து சுற்றி ஒரு நாலு பேர் முட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெச்பிலாம் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஒன் டே அடிச்சு க்ளூவால் போட்டு டக்குன்னு நீங்கள் வந்து மெடிக்கேட் போட்டு சுற்றிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அவங்க நாலு பேரை சமாளிக்க முடியும். அது வந்து பாட்டாக இருந்தாலும் சரி, ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அடிச்சிடலாம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுடி எஸ்பி டீம் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரபு டீம் வந்து நல்லா தாறுமாறாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டீம்மேட்ஸ் நேம்லாம் சொல்கிற மாதிரி இருக்காமல் கவனிங்க, மிஸ்டர் தமிழண்டா அப்படிங்கிறவங்க, அப்புறம் வந்து சாரி நண்பா, சிவன்டா, அன்னியன், இவங்களாம் வந்து ஒரு டீமு. இங்கே டீம் பி பார்த்தீங்கன்னா ரவுடி எஸ்பி, அப்புறம் சோலா பாய், ஓஎம்ஜி நேதாஜி, அப்புறம் டிஎல் பிரணவ் அப்படின்னு நாலு பேர் தான். இங்கே நாலு பேர், அங்கே நாலு பேர், நல்ல காம்பினேஷன். வீடியோ யார் ஜெயிப்பான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், சரி உங்கள் டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஓகே, அடுத்த என்ன வீடியோ ஒன்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அங்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில, ஓனோ இவருக்கு வந்து மெடிக்கேட் போகிற டைம் இல்லை, தாண்டகம் போகிற சூப்பர் போர் சூப்பர் போர் சூப்பர் போர் வழியாக தாண்டி வந்துட்டாரு. ஓன்னோ என்ன நடந்துச்சு நீங்களே தெரில, அவர் அந்த 1v2 தான் ஆனார், இருந்தாலும் அடித்து சமாளிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு வந்துருச்சு, 2 out of 0 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா லீட் எடுத்து தான் போய்கிட்டு இருக்காங்க. சூப்பர் போர் சூப்பர் போர் சூப்பர் போர் நல்லா ஒன் டேப் அடிச்சுட்டு க்ளூவல் போகிறாங்க. எல்லாருமே வந்து தரமான பிளேயர்ஸ்னு இதில் தெரியுது. அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மூமெண்ட் ஸ்பீடு ஸ்கில்ஸ் எல்லாம் அதெல்லாம் கவனிச்சு நோட் பண்ணினாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து ஒரு ஆள் முடிச்சு விட்டாங்க நம்ம டீம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அவங்கள்ட்ட வந்து, அதாவது 4v4 தான் ஆடியானவங்க, அவங்களுக்கும் நல்ல டேமேஜ். ஓகே தாண்டுங்க ப்ரோ, சூப்பர் போ சூப்பர் போ சூப்பர் போ, ஸ்பீட் இருக்குது ஸ்பீட் இருக்குது, சூப்பர் போ சூப்பர் போ சூப்பர் போ. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் வந்து அவங்கள முடிச்சிடலாம். க்ளூவல்குள்ளே தான் இருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக உள்ளே இறங்கி ஒருத்தவரை முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, வெறித்தனமாக தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு. க்ளூவால் போட அது வந்து நம்ம டீமால் வந்து அவங்க டீமால் முடிச்சு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 out of 1 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. நம்ம டீமில் வந்து கொஞ்சம் லீட் எடுத்திருக்காங்க. இப்போ தான் யார் ஜெய்பான் தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். அடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா இது ஈவெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன், அதாவது ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம பாருங்க. அது எல்லாருமே நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒன் டேப், சரியான ஒன் டேப், நல்லா அடிவாங்க நாங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ஒருத்தான வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 out of 1 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. சரியான ஒன் டேப், ஒன் டேப் பார்த்துருப்பீங்க நீங்களே, ஹெட் ஷாட்டு சரியான ஹெட் ஷாட்டு. அடுத்து இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாலு பேருமே உயிரோடு தான் இருக்காங்க. அங்கே கண்டு ஆளுக்கள் டேமேஜ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு வந்து ஹெல்த் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம்லேருந்து ஒரு டீமான ஒருத்தவர் வந்து நாக்காய் வந்து அவுட் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவரும் முடிச்சு விட்டாங்க. இன்னும் அங்கிட்டு வந்து மூணு பேர் இருக்காங்க. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம். அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக வந்து இன்னொருத்தோடையும் முடிச்சு விட்டாங்க. இவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு பேர் முடிச்சிருக்காங்க. அவங்க டீம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் உயிரோடு தான் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலையில் வச்சு கதையை முடிச்சு விட்டாங்க. நாலு பேருமே சேர்ந்து ஒரு ஆள் வந்து டார்கெட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இதான் நடந்துச்சு இந்த மேட்ச்சில். 3 out of 2 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லீட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், அந்த க்ளூவில் கஷ்டப்பட்டு உடச்சாரு, கன்னு ரீலோட் ஆகிற டயத்தில் கூட அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, அடிச்சுட்டு க்ளூவால் போடுங்க, அடிச்சுட்டு க்ளூவால் போடுங்க. இதுதான் வந்து உங்களோட கிளாஸ் ஸ்குவாட் இருக்குன்னு சொல்லலாம். அடிச்சுட்டு க்ளூவால் போடணும். அந்த க்ளூவால் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து தரமான பிளேயர்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. என்ன தான் எல்லோரும் கலாய்ச்சாலும் நீங்கள் வந்து அந்த க்ளூவால் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நிரூபிச்சலாம். உங்களுக்கு வந்து அடிக்க ஹெட்ஷாட் ட்ராக் பண்ண கூட தெரியாதுன்னா பரவாயில்ல, க்ளூவல் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக சமாளிச்சலாம், யாராக இருந்தாலும் சமாளிச்சலாம். அவர் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்ட உள்ளே வரமாட்டேங்கிறாரு, மேலேருந்து குதிச்சு காலி பண்ணிட்டாங்க.
மேலேருந்து ஒரு அழுக்கில இருந்து ஒரு ஆள் டெம்பர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு வழியாக வந்து அவங்க டீமில் வந்து முடிச்சு விட்டாங்க. 3 out of 3 பக்காவான, அதாவது பக்காவான ராவான மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 out of 0 2 out of 0 அந்த ரேஞ்சிலேருந்து லீட் எடுத்து 3 out of 3 அவங்களுக்கு ஈக்குவலாகவே நம்ம டீமில் வந்துட்டாங்க. நல்லாவே புஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் எத்தனை இந்த கிண்டில் போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். சாரி நண்பாங்கிற ஒரு 5 kill. மேன் ஆஃப் த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா யார் அதிக கிள் போகிறாங்களோ அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரணவங்கிறவர் பிரணவரையும் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அண்ணனுங்கிறவர் 7 kill போட்டிருக்காரு. நல்ல சூப்பர் லீட் எடுத்து போயிருக்காங்க அவங்க டீமு. 4 out of 3 இன்னும் வந்து ஒரே ஒரு 2 rounds ஜெயிச்சா போதும் நம்ம டீமில் வந்து அதாவது அவங்க டீம் வந்து கெத்தா போய் அடிச்சுவாங்க. பார்ப்போம், கொஞ்சம் புஷ் பண்ணி விளாடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறக்காமல் வந்து நீங்கள் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி ஆகணும். வீடியோ கிளாரிட்டி ஓகேவாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு உங்களுக்கு மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் வைங்க, 10 நிமிஷம் வைங்க, 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி வந்து என் வீடியோ பார்க்குறீங்க. அதுக்கு வந்து நான் கண்டதை பேசி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா வந்து அது சரி வராது. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் யூஸ், எனக்கும் யூஸ். நான் எவ்வளோ எஃபோர்ட் வேணால் போடுற தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாற்றி அழுத்தி பிடிச்சி ஒரு வழியாக ட்ராக்லாம் பண்ணல இங்கே யாருமே, எல்லாருமே அழுத்தி பிடிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 5 out of 4 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. வெளியிலே வச்சு சம்பவம் பண்ண பார்க்குறாங்க. இங்கே வந்து பின்னாடி இருந்த ஒரு ஆள் அடிக்கிறாங்க. முன்னாடி வந்த ஒரு ஆள் வந்து லைஃப் குறைஞ்சிருச்சு. அந்த சக்கில் உள்ளே வச்சு கதையை முடிச்சுலாம் பார்த்தா அவர் வந்து முடிக்க முடியலை. நல்லா டெம்பர் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் அந்த நான் கேட்ட கேள்வி வந்து மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ஸில் ஓகேவா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னென்ன கண்டென்ட் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணினா தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு. நான் மறக்காமல் வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வீடியோ வேணும், 1v1 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக வேணுமா, இல்லை 1v4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா, இல்லை 1v2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா, இல்லை 3v3 அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணினா தான் தெரியும். ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி கண்டிப்பாக வரும். காலையில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வீடியோ வரும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் பிளே அது மாதிரி அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் போடலாம்னு இருக்கேன். நல்லா வாங்கிட்டார் அடி. மறக்காம இந்த மாதிரியே போடுப்பா அப்படின்னு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகேனா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இதை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 out of 5 சூப்பர் 5 out of 5 நல்லா அடி வாங்கிட்டாரு. அடி வாங்கிட்டு க்ளோவில் போய் டிஸ்கப் போயிட்டார். விடாதீங்க ப்ரோ ஒரு வழியாக நாக் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து இன்னும் ஒருத்தவள் தான் இருக்காரு. இங்கிட்டு வந்து இன்னும் அந்த அவர் வந்து க்ளோவில் எடுத்து கவர் போட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம டீமில் வந்து ஹெட்செட் வச்சு முடிச்சு விட்டாங்க. 5 out of 6 அந்த ரேஞ்சில் சூப்பர் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் லீட் அடித்தா கண்டிப்பாக வந்து நம்ம டீமில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒன்று வந்து க்ளூவில் லைட்டாக வந்து விரிசல் ஏற்பட்டுருச்சு. அந்த காரணத்தினால் நம்ம டீமால் வந்து அடித்த கில் ஓசிக்கில் ஆக போக அடி வாங்கிட்டார். நல்லா தான் புஷ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியல. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ கலந்துலாம் ஹெட் வச்சுருப்பீங்க. சரியான ஹெட் வச்சு ட்ராக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ட்ராக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடி விழும். சூப்பர் ப்ரோ இன்னும் ஒருத்தர் தான் உள்ள அடிங்க ப்ரோ. அவனும் கையை மாற்றிடாரு. அவர் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கண்ணு மாறிடுச்சு பார்த்தீங்க, எம்பிஃபட்லேருந்து டக்குன்னு மாறிடுச்சு. அந்த அதான் இதான் ஒரு சிக்கல். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி வரணும். அவங்க தான் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம டீம் வந்து நிரூபிச்சு காமிப்பாங்க. 6 out of 6 இன்னும் ஒரே ரவுண்டு தான். வீடியோ இது அதாவது இந்த மேட்ச் ஜெய் பண்ணுற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏசிங் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்குமே தெரில யார் ஜெயிப்பாங்கன்னு. பார்ப்போம் கடைசி வரையா என்ன நடக்குதுன்னு. ரெண்டு பேருமே நல்லா புஷ் பண்ணி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் ஒரு ஆள் நாக் பண்ணிட்டாங்க. அவங்க டீமால் ஒரு ஆள் முடிச்சுட்டாங்க. வேகமாக முடிஞ்சவரை ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து போய் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து அங்கேடு பேர் ஆள் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம டீமால் வந்து ரிவ்யூ பண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சவரை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ ஓடணும். நம்ம டீமில் வந்து ஒருத்தர் இறந்துட்டோம். இவர் பார்த்தீங்கன்னா வெறும் 2 HP தான் இருக்குது. 2 HP வந்து அழுத்தி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. மெடிக்கேட்டை போடுங்க ப்ரோ லைஃபே இல்லை. ஓகே, கண்ட்ரீட நம்பருக்கு மெடிக்கேட் போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 6 out of 7 நல்ல லீட் எடுத்து நம்ம டீம் வந்து நல்லா போய் அடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.